Hello everyone, welcome to our channel Homemaker Sisters. இன்னைக்கு வந்து என்னோட கவுண்டர் டாப் தான் வந்து டீப் கிளீன் பண்ண போகிறேன். அந்த வீடியோ தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இந்த மாதிரி வீக்லி ஒன்ஸ் வந்து நம்மளோட கவுண்டர் டாப் வந்து டீப் கிளீன் பண்ணி வாஷ் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த வீக் ஃபுல்லாகவே ஒரு 5 minutes எடுத்து நம்ம கவுண்டர் டாப் கிளீன் பண்ணாலே நம்மளோட கிச்சன் வந்து ரொம்ப நீட்டாக இருக்கும், அழகாக இருக்கும். கிச்சன் கிளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபேஸில் ஒரு ஃபேஸ் பேக் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நான் க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இன்றைக்கி வந்து ஃபேஸ் பேக்காக கடலை மாவு, தயிர், மஞ்சள் பொடி சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இதை ஒரு 1/2 hour வந்து வச்சு அதுக்கப்புறமா ஃபேஸ் வாஷ் பண்ணால் ஃபேஸ் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸோ இப்போ வந்து கவுண்டர் டாப்பில் இருக்க எல்லாத்தையுமே நான் வந்து எடுத்து வச்சுட்டேன். இப்போ வந்து கவுண்டர் டாப் ஃபஸ்ட்டு நான் க்ளீன் பண்ணிக்க போகிறேன். அது அப்போ தான் அது காஞ்சதுக்கப்புறம் நம்ம அரேஞ்ச் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இதை வந்து நல்லா க்ளீன் பண்ணி வச்சுட்டு நான் போய் வெசல்ஸ் எல்லாம் வாஷ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து கவுண்டர் டாப் வந்து ஆர்கனைஸ் பண்ணுவேன். கவுண்டர் டாப்பில் எப்போவுமே திங்ஸை வந்து ரொம்ப டம்ப் பண்ணிக்க மாட்டேன். ரொம்ப க்ளீனாக இருந்தால் தான் எனக்கு பிடிக்கும். ஸோ வந்து லைட்டாக ஆயில் ஐட்டம்ஸ் இந்தாண்டா இண்டக்ஷன் மட்டும் இருக்கும், அது மட்டும் தான் என்னோடய கவுண்டர் டாப்பில் இருக்கும். மிச்சம் எல்லாத்தையுமே நான் வந்து ஷெல்ஃபில் தான் வச்சுப்பேன். கவுண்டர் டாப் க்ளீன் பண்ணும்போது டிஷ்வாஷிங் லிக்விடும் வினிகரும் மிக்ஸ் பண்ணி க்ளீன் பண்ணோன்னா ரொம்பவே க்ளீனாக இருக்கும். பட் இந்த டைம் வந்து நான் வெறும் லிக்விட் மட்டும்தான் போட்டு வாஷ் பண்ணுறேன், வினிகர் இல்லை. இப்போது இந்த மாதிரி ஓப்பன் கிச்சன் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வீக்லி ஒன்ஸ் ஆகுது நல்லா ஃபுல்லாக கை கேட்டின தூரம் வரைக்கும் டைல்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ணிட்டால் தான் ரொம்ப க்ளீனாக இருக்கும். நம்ம க்ளீன் பண்ணும்போது நல்லா மூளை முடுக்குகள், நல்லா ஓரப்பாரங்கள் எல்லா இடத்துலையுமே வந்து நல்லா சோப் போட்டு நல்லா தேய்ச்சி வாஷ் பண்ணிடணும். எங்கேயாவது ஈரப்பசை இருந்தது அப்படின்னா தான் நமக்கு கரப்பான் அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம டீப் க்ளீன் பண்ணி அழகாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து கரப்பான் தொல்லை வந்து அதிகம் இருக்காது. ஸோ நான் இந்த மாதிரி வீக்லி ஒன்ஸ் கரெக்டாக பண்ணிவிடுவேன். ஸோ அப்போ தான் வந்து கரப்பான் பூச்சி வந்து வராமல் இருக்கும் வீட்டில். இந்த மாதிரி கிச்சனை டீப் க்ளீன் பண்ணும்போது நமக்கு தேவையான ஸ்க்ரப்பு, ப்ரெஷ்ஷு அதெல்லாம் வந்து நம்ம ரெடியாக இதுக்காக வச்சுக்கணும். இந்த மாதிரி ஒரு டூத் ப்ரெஷ் இருந்தாலே போதும், நமக்கு வந்து இடுக்குகள்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கிச்சன் எப்போவுமே நம்ம வந்து தொடச்சி எடுக்கிறத விட இந்த மாதிரி தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிட்டோம் அப்படின்னா எண்ணெய் பிசுக்கள்லாம் நல்லா ஃபுல்லாக போயிடும். ரொம்ப நமக்கு க்ளீனாக இருக்கும் கிச்சன் பார்க்குறதுக்கே. இந்த மாதிரி ஒரு வைப்பர் வச்சு தண்ணியை நல்லா வந்து வைப் பண்ணி எடுத்துடலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி ஒரு வைப் வச்சுக்கிறது. கிச்சனில் ஃபுல்லாக நல்லா டேப் எல்லாத்தையுமே வந்து நல்லா வந்து நல்லா வாஷ் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா நமக்கே வந்து ஒரு க்ளீனாக இருக்க ஒரு ஃபீல் வரும். கிச்சனில் ரொம்ப நேரம் இருந்தால் கூட நமக்கு ஒரு போரே அடிக்காது கிச்சனை க்ளீனாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா. கிச்சனை டீப் க்ளீன் பண்ணி முடித்ததுக்கப்புறமா நல்லா ஒரு காட்டன் கிளாத் வச்சு ஃபுல்லாக கேஸ் எல்லாத்தையும் நல்லா தொடச்சி விட்டுறணும். அப்போ தான் வந்து கவுண்டர் டாப் காஞ்சதுக்கப்புறம் நம்ம எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். இப்போது என்னோடய ஃபேஸ் பேக் போட்டு ஒரு 1/2 hour கிட்ட ஆகிடுச்சு. ஸோ ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு நான் வந்து வெசல்ஸ்லாம் வாஷ் பண்ண போகிறேன். வெசல்ஸ்லாம் வாஷ் பண்ணதுக்கப்புறமா வந்து கவுண்டர் டாப் ஆர்கனைஸ் பண்ணனா எனக்கு வந்து கரெக்டாக இருக்கும் டைமு. இந்த மாதிரி வீக்லி ஒன்ஸாவது ஃபேஸ் பேக் நம்ம போட்டுக்கிட்டோம் அப்படின்னா ஃபேஸ் வந்து ரொம்பவே நமக்கு வந்து கிளியராக இருக்கும், ரொம்ப நமக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்க ஃபீலும் கிடைக்கும். இப்போ வந்து ஆயில் பாட்டில்ஸ்லாம் வந்து ரீஃபில் பண்ணி வச்சுக்க போகிறேன். எனக்கு வந்து கிச்சனில் கடல் எண்ணெயும் நல்லெண்ணெயும் இது தான் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுவேன். ஸோ வந்து கடல் எண்ணெய் வந்து சமைக்கிறதுக்கு நல்லெண்ணெய் சப்பாத்தி, தோசை இதுக்கெல்லாம் வந்து ரெகுலராக நாங்கள் வந்து யூஸ் பண்ணுவோம். நல்லெண்ணெய் அதிகமாக தேவைப்படுறதுனால நான் வந்து எப்போவுமே ஆடி தான் வச்சுக்குவேன். கடலெண்ணெயுமே ஆடி தான் வச்சுக்குவேன். பட் இந்த டைம் வந்து கடலெண்ணெய் வந்து கடையில் தான் வாங்கிட்டுருக்கேன். என்கிட்ட வந்து கடலெண்ணெய் இப்போ ஸ்டாக் இல்லை அப்படின்றதுனால இப்போதைக்கு வந்து கடையிலேருந்து பேக்கெட்டில் தான் வாங்கி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஃபைனலாக என்னோடய கவுண்டர் டாப் வந்து நான் க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேன். கவுண்டர் டாப்பில் ரொம்ப மெஸ்ஸியாக எதுவுமே வச்சுக்க மாட்டேன், க்ளீனாக வச்சுப்பேன். ஸோ இதுதான் என்னோடய ஃபைனல் லுக் ஆஃப் கவுண்டர் டாப். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹோம் மேக்கர் சிஸ்டர்ஸ் இந்த சேனலை நீங்கள் கண்டினியூஸாக பார்க்கணுன்னா
பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நான் வீடியோஸ் போட்டோன்னே கரெக்டாக உங்களுக்கு வீடியோஸ் வந்துடும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.